இந்திய சுதந்திர போராட்டத்தின் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஆப்போசிட் லீடர்ஸ் இருந்தவங்க மகாத்மா காந்தியும் சுபாஷ் சந்திர போஸும். தமிழர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே இருந்த உறவை பற்றி பேசுகிறது தான் இந்த வீடியோ. காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் ஒர்க் பண்ணுறப்பவே தமிழர்கள் அவருக்கு அறிமுகமாவதற்கு முன்னரே தமிழ் அறிமுகமாகிவிட்டது. காந்தி ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாயுடைய மிகப்பெரிய ரசிகர். காந்தியினுடைய தத்துவங்களுக்கு நிறைய லியோ டால்ஸ்டாயின் தாக்கம் இருக்கும். லியோ டால்ஸ்டாய் காந்திக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். பிற்காலத்தில் காந்தியினுடைய அகிம்சை கொள்கைகளுக்கு மிக முக்கியமான ஒரு அடித்தளமாய் அமைந்தது திருக்குறள். காந்தி 1922 தமிழ்நாட்டின் மதுரை மண்ணில் தான் தன்னுடைய ஆடம்பரமான குஜராத்தி ஆடையிலிருந்து ஒரு வேட்டியும் துண்டிருக்குமான ஆடைக்கு மாறுகிறார். காந்திக்கு மகாத்மான்னு பெயர் சுட்டியவரே நேதாஜி தான். நேதாஜி இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஆரம்பித்த பொழுது தமிழர்கள் பெரும் பங்காற்றினார்கள் என்றால் அது மிகையாகாது. பர்மாவிலும் மலேசியாவிலிருந்து வந்த தமிழர்கள் தமிழர்களை தமிழ்நாட்டின் எல்லைக்குள் நான் சுருக்க விரும்பவில்லை. 1939 மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டிற்கு முத்துராமலிங்க தேவர் போஸை அழைக்கிறார். அதில் பேசிய சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்கிறாருன்னா, மறுபிறப்பு என்று ஒன்றிருந்தால் அதில் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறுகிறார். ரொம்ப ஒரு நெகிழ்வான உறவு இருந்திருக்கு தமிழர்களுக்கும் காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸ். எப்படி ஒரு இரு வேறு தத்துவங்களுடைய ஒரு தலைவர்களை ஒரு சமமான அன்போடு தமிழர்கள் அணுகினார்கள்ன்றது ஒரு ஆச்சரியக்குறியாக தான் இருக்கு. இன்னும் நீ சும்மா ஃபேஸ்புக்கில் போய் காந்தி ஃப்ரம் தமிழ்நாடு, சுபாஷ் சந்திர போஸ் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும்.